திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே பழமை வாய்ந்த தஞ்சியம்மன் கோவில் உள்ளது. இங்கு அரச மரமும் வேப்ப மரமும் இணைந்தே வளர்ந்துள்ளது. இம்மரத்திற்கு கிராம மக்கள் உலக நன்மைக்காகவும் கொரோனா பரவலை தடுப்பதற்கும் அரச மரத்தை சிவனாகவும் வேப்ப மரத்தை அம்மனாகவும் பாவித்து வேத மந்திரங்கள் ஓத சிவாச்சாரியார்கள் திருக்கல்யாணம் செய்து வைத்து வழிபட்டனர். கிராம மக்கள் முன்னிலையில் நடந்த இத்திருக்கல்யாணம் இக்கோவிலின் அறங்காவலர் திரு ராம்குமார் தலைமையில் நடந்தது. மேலும் இவ்வாறு நடந்த திருமணமும் வழிபாடும் குழந்தை பாக்கியம் திருமண தோஷம் விலக்கி மரங்களிலிருந்து வரும் ஆக்சிஜன் அளவு கூடுவதாகவும் கொரோனா தாக்கம் குறையும் என்றும் நம்புகின்றனர். மீடியா நியூஸ் தமிழ். ஹாய் வியூவர்ஸ், தொடர்ந்து இது போல ஆன்மீக செய்திகளை பார்க்க கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. வணக்கம். ராம்குமார், ஸ்ரீ தஞ்சையம்மன் நிறைவேற்ற கிராமத்திலிருந்து. கொரோனாவால் ஆக்சிஜன் கிடைக்காம கஷ்டப்பட்டு இந்த காலகட்டத்தில் நமக்கு ஃப்ரீயாக அதிகப்படியாக ஆக்சிஜன் கிடைக்க மரங்கள் மட்டும்தான். அதில் பிரதானமான வேப்ப மரம் அரச மரம் நமக்கு அளவு கடந்த ஆக்சிஜனை கொடுக்குது. அதன் அடிப்படையில் அந்த இரு மரங்களாகிய வேப்ப மரம் அரச மரத்துக்கு நாம் ஐதீக முறைப்படி திருமணம் செய்யும் பொழுது நமக்கு இந்த கொரோனா காலகட்டத்தில் பற்றாக்குறை இருக்கக்கூடிய மேலும் தவிர்க்கக்கூடிய அனைத்து ஆக்சிஜனும் இந்த மரங்கள் நமக்கு வழங்கும் என்பது பெரியவர்களின் வாக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த வேப்ப மரம் அரச மரத்துக்கு திருமணம் செய்யும் போது திருமணம் ஆகாமல் தடைப்பட்டிருக்கும் மணமகன் மணமகள் ஆகியோருக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கும். மற்றும் குழந்தை பேர் இல்லாமல் கஷ்டப்படும் பகுதியிற்கு நிச்சயமாக குழந்தை பேர் நடக்கும். இதன் அடிப்படையில் திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் தாலுக்கா கலம்பூர் அலியாபாத் கிராமம் நரியம்பேட்டை கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ தஞ்சையம்மன் ஆலயத்தின் வேப்ப மரம் அரசு மரம் ஆகிய இருவருக்கும் ஐதீக முறைப்படி பெரியவர்கள் சான்றவர்கள் ஆசீர்வாதத்தோடு அவர்கள் முன்னோர்களின் வழிகாட்டுதின்படி யாகம் படுத்தி எப்படி நம்ம நம்மளோட ரெகுலர் திருமணத்தை செய்வோமோ அதேமாதிரி நாங்கள் செஞ்சு இன்று திருமாங்கல்ய தாரணம் இந்த
மிக சிறப்பாக நடைபெற்றது. இதன் மூலம் நமது நாட்டுக்கும் உலகத்துக்கு உரிய அந்த ஆக்சிஜன் பற்றாக்குறையை நிச்சயமாக தீரும் என்பதில் எல்லோரும் மகிழ்ந்தனர். நன்றி. Thank you.